ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க குவாண்டம் ஆஃப் சோலாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. குவாண்டம் ஆஃப் சோலாஸ் இந்த படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தை மார்க் ஃபோஸ்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 46 minutes இருக்கு. இந்த படத்தில் டேனியல் கிரான்ச், ஜெம்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஜேம்ஸ் பாண்டும் எம்மும் சேர்ந்து அதிகாரத்தாலையும் பல தப்புகளையும் செஞ்சு பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த நெட்வொர்க் எம்ம கொலை செய்ய பாக்குறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து ஜேம்ஸ் பாண்ட் போறாரு. அந்த நெட்வொர்க்கை யாரு பண்றா, எம்ம யார் கொலை பண்ண பார்த்தா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த குவாண்டம் ஆஃப் சோலாஸ். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ரொம்ப பக்காவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்தையே ஹோல்ட் பண்றான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு. அதுக்கு ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிலாம் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் ரொம்ப தரமாவே காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், தரமாவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. அதனால நம்மளால எல்லா கேரக்டர்ஸோடையுமே மிங்கிள் ஆக முடியுது. ஸ்டோரி பிளாட் நம்ம இது பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட்ன்றதுனால பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. இவங்க கேரக்டர் நல்லா எழுதினது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியிலையும் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் வேற லெவல்ல ஒரு படமாவே வந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் பார்க்கணுமோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.